கொரோனா வைரஸை பத்தி, இந்த வைரஸை பத்தி நம்ம ரொம்ப பயந்துருக்கோம். இதுல இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக் கொள்றதுதான் இப்ப பார்க்க போறோம். உங்களுக்கு அதை பத்தி தான் நான் டிப்ஸ் இப்ப சொல்ல போறேன். இது வந்து எல்லாத்துக்குமே வராது. எதிர்ப்பு சக்தி யாருக்கு கம்மியா இருக்கோ அவங்களுக்கு தான் முக்கியமாக பாதிக்கும். இதுல வந்து முக்கியமா குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கு தான் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கும். இப்ப வந்து நம்ம எதிர்ப்பு சக்திக்கு நம்ம என்ன செய்யணும், அதை அதிகப்படுத்துவதற்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப வீட்டுல பாருங்களேன், இஞ்சி வந்து நம்ம வீட்டுல எப்பயுமே இருக்கும். இஞ்சி இல்லாத வீடே கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம சமையலுக்கு செய்யறதுக்கு இஞ்சி எப்பயுமே வச்சிருப்போம். அதுல ஒரு துண்டு இஞ்சி எடுத்து நம்ம தட்டி டீல போட்டு இஞ்சி டீயா குடிக்கலாம். இல்ல இஞ்சி டீ குடிக்கிறவங்க, நமக்கு வேணாம் குடிக்க பிடிக்காதவங்க வந்து இப்ப வெந்நீர்ல நம்ம தட்டி போட்டு கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிடலாம். சாப்பிட்டோம்னா நமக்கு எதிர்ப்பு சக்தி இஞ்சியில அவ்வளோ ஒரு இது இருக்கு நமக்கு. இன்னொன்னு வந்து விட்டமின் சி உள்ள பழங்கள் எடுத்துக்கலாம். பழங்கள்னு பார்த்தோம்னா பாருங்களேன், நம்ம ஊர்ல கொய்யாப்பழம், எங்க நம்ம பக்கத்து அடிக்கு விழுந்தா கொய்யாப்பழம் தான். அந்த கொய்யாப்பழத்தை எடுத்து சாப்பிட்டோம்னா அதுல அப்படி ஒரு நமக்கு எதிர்ப்பு சக்தி இருக்குது. குழந்தைங்க எல்லாமே நம்ம வீட்டுல வந்து கொய்யாப்பழம் சாப்பிடலாம். ரெண்டாவது ஆரஞ்சு பழம் சாப்பிடலாம். ஆரஞ்சு பழத்தை வந்து விட்டமின் சி இருக்கு. அது வந்து இப்ப நம்ம சீசன் வேற, அதை வாங்கி நம்ம தனியா பழமாவும் சாப்பிடலாம், அதை ஜூஸாவும் போட்டு குடிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம எடுத்தோம்னா நெல்லிக்காய். நெல்லிக்காய் எப்பயுமே நமக்கு எந்த நேரமும் நெல்லிக்காய் கிடைக்கும். நெல்லிக்காவையும் நம்ம ஜூஸ் போட்டு சாப்பிடலாம். இல்ல நம்ம தேன்ல போட்டு ஊற வச்சு, சில சாப்பிட்றவங்க நமக்கு புளிப்பா இருக்குன்னா அதை வச்சு சாப்பிடலாம். நாலாவது வந்து எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழம் பாருங்களேன், அது எப்பயுமே அதுவும் கிடைக்கிறது தான். எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டு குடிச்சோம்னா நமக்கு எதிர்ப்பு சக்தி ரொம்ப கூடும் நமக்கு. ரெண்டாவது வந்து நம்ம வந்து மஞ்சள், மஞ்சள் பொடி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நம்ம குழம்புல சாப்பாடுல சமையல நம்ம யூஸ் பண்றோம். கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் போடுறது வந்து இப்ப நம்ம ஒரு ஸ்பூனா போட்டுக்கறலாம். போட்டு அப்படி நம்ம சாப்பிட்டாலும் நமக்கு அந்த மஞ்சள் வந்து கிருமி நாசி, கிருமி அழிக்கக்கூடியது. ரெண்டாவது வந்து நம்ம வந்து நைட் படுக்கையில வந்து மஞ்சள் பால் போட்டு குடிக்கலாம். மஞ்சள் பால் போட்டு போட்டு குடிச்சோம்னா நம்ம குழந்தைகளுக்கும் போட்டு அதுல தேன் கலந்து பழங்கள் கண்டு இதை கலந்து நம்ம கொடுக்கணும். வெள்ளை ஜீனி நம்ம சுகரவே தொடக்கூடாது. அதை நம்ம சாப்பிட சாப்பிட நம்ம எவ்வளவு எதிர்ப்பு சக்தி இருந்தாலும் அது வந்து நம்ம எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய சக்தி வந்து அந்த நம்ம சுகருக்கு வெள்ளை ஜீனிக்கு இருக்கு. அதனால நம்ம அதை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இப்ப வந்து இந்த சூழ்நிலையில நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. நாளை வந்து நம்ம என்ன செய்யலாம், பச்சை காய்கறிகள். பச்சை காய்கறிகள் எது இருக்கோ அதுல பூரா நமக்கு விட்டமின் சி இருக்கு. ரெண்டாவது கீரை. கீரை நம்ம ஊர்ல எப்பயுமே நமக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய பொருள். அந்த கீரையில வந்து அரைக்கீரை, மிளகு தக்காளி கீரை, நமக்கு முருங்கைக்கீரை, சிறுகீரை, இது எல்லா கீரையுமே கிடைக்கும். எல்லா கீரையிலுமே விட்டமின் சி இருக்கு. நம்ம கீரையை சேர்த்துக்கறலாம். கீரை பருப்பு போட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்தோம்னா அதுக்கு நமக்கு நல்லா இதா இருக்கும். இன்னொன்னு வந்து குழந்தைக வந்து எப்படி ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும், அதுக்கு வெளியே போய் விளையாடத்தான், விளையாடாம அதுனால இருக்க முடியாது பிள்ளைக. அப்ப நம்ம என்ன செய்யணும், பிள்ளைகள்கிட்ட இப்படி இப்படி அதுங்களுக்கு வந்து ஒரு பாடம் எடுக்கிற மாதிரி, ஒரு கதை சொல்ற மாதிரி சொன்னா பிள்ளைகள் புரிஞ்சுக்கிறங்க. சின்ன குழந்தையில இருந்து எல்லாமே புரிஞ்சுக்கிறங்க. அவங்ககிட்ட சொல்லி வந்தப்ப நான் இப்படி கை கழுவி நானும் சோப்பு போட்டு கை நல்லா கழுவிடுறேன்ப்பா, நீ அதே மாதிரி செய்யினா ஒரு நாலு தடவை செய்யுங்க சொல்லுண்டா பிள்ளைகள் செஞ்சிருங்க. அப்படி சொன்னோம்னா அந்த குழந்தைய, எந்த குழந்தைகளை வந்து கேட்டு கரெக்டா கை கிளம்பிடுங்க, வெளியே போகணுன்னே கை கழுவிடணும்டா அப்படின்னு சொல்லி. ஒன்னொன்னு வந்து நமக்கோ நம்ம பிள்ளைகளுக்கோ எப்பயுமே சாதாரண ஃபீவர் காய்ச்சல் வந்தாலும் ஒரு தும்மல் ஒரு இருமல் வந்தா நம்ம என்ன செஞ்சணும், ஒரு மூணு அடி தள்ளி ஒரு கர்சீப்பை நம்ம கையில கொடுத்துடணும். பிள்ளைங்க கையில நம்ம தும்மையில அப்படி தள்ளி நின்று இருக்கணும். நம்ம இப்படி சொல்லிட்டோம்னாக்கா அந்த மூணு அடிக்குள்ளதான் அந்த தும்மல் வரையில அந்த வைரஸ் அந்த கிருமி நமக்கு மத்தவங்களுக்கு தாக்கும். அப்ப நம்ம பாதுகாக்கிற மாதிரியே எல்லாருமே செஞ்சா இதுல வந்து நம்ம இதுல இருந்து நம்ம தப்பிக்கலாம். ஒன்னொன்னு வந்து நம்ம சுத்தமா வச்சுக்கிறணும். இப்ப நம்ம வந்து குளிக்க இது பண்ண வீடை நல்லா கிளீனா நம்மளும் சுத்தமா இருக்கணும், நம்ம சுத்தி இருக்கிற இடமும் சுத்தமா இருக்கணும். அப்படி இருந்தா நம்ம கவலையே தேவையே இல்லை, எந்த வைரஸ்ல இருந்து நம்ம பாதுகாக்கலாம். நீங்க வந்து கொரோனா வைரஸை பத்தி நீங்க எதுவும் பயப்பட வேணாம். இந்த வழிமுறை இந்த டிப்ஸை நீங்க கடைபிடிங்க.